நம்ம வீட்டு வளர்க்குற கோழி வந்து எப்பயுமே டேஸ்டா இருக்கும்னா நம்ம வந்து மூணு டிப்ஸ் யூஸ் பண்ணலாம். இந்த வீடியோல நம்ம அந்த மூணு டிப்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். சரி வாங்க இப்ப போய் நம்ம வந்து அந்த மூணு டிப்ஸ் பார்த்தறலாம். ஹலோ फ्रेंड्स இன்னைக்கு நம்ம வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா வீட்ல வளர்க்குற கோழி கறி வந்து டேஸ்டா இருக்கறதுக்கான மூணு டிப்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் டிப்ஸ் பாத்தீங்கன்னா अरे चावल कोल ये लो पेरी पीस से साफ करो। इधर वंदे कोली कुंज चावल आला तक में कुड़ के लां। इधर वंदे ना मंदे वार्ती के वरना लबड़ीन पोटा नारे पोड़ो नो। आधे यार रेंड नाली कोर का मून नाली कोर का अपनी पोटम ना। ना मंदे द मूड ये लो को पोटा पोड़ो। இதுவே வந்து இதுக்கெல்லாம் போடும் ரெண்டு நாளைக்கு ஒருக்கா அது மாதிரி போட்டா மொத்தம் இந்த தேங்காய் போடுறதுனால கோழி வந்து டேஸ்டியா ஆகும் நம்ம கூட நல்ல ஃப்ரெண்ட்லியாவும் பழகும் இங்க பாருங்க எல்லாத்தையுமே சாப்பிட்டு காலி பண்ணிடுச்சு இந்த பொடி பீஸ் மட்டும் தான் இருக்குது இங்க பாருங்க நல்ல சின்ன சின்ன பீஸ் தான் இருக்குது அது நல்லா சாப்பிட்டு இருக்குது செகண்ட் டிப் பாத்தீங்கன்னா தேங்காய் புண்ணாக்கு இப்போ வந்து இதல வந்து தண்ணி நல்லா முழுகற அளவுக்கு ஊத்தி கொஞ்ச நேரம் ஊற வைக்கலாம் ஊத்தலாம் இந்த அளவுக்கு இருந்தா போதும் இங்க பாருங்க தேங்காய் எல்லாம் முடங்குது பாருங்க இது வந்து காமன் நேர ஊறினா போதும் அதுக்கு அப்புறம் எடுத்துறலாம் இங்க பாருங்க நல்லா ஊறிருச்சு தண்ணி ரொம்ப போட்டோம்னா கொஞ்சம் கொலகொலன்னு ஆயிரும் सर वा कोलिकेलना मंडपा सेव मंडपा ओडिवर कुछ अंत कुछ वरा वो रोम नाला पड़े पड़कम ना सापड़वा एव्वाल सापटेपा इकोला अल्ला कुछ ना सापो இது வந்து மூணாவது டிப்ஸ் இது ரேஷன் அரிசி கம்பு ராகி கோதுமை அப்புறம் இது வந்து வெள்ளை வெள்ளை சோளம் எந்த சோளம் வேணா நம்ம எடுத்துக்கலாம் இப்போ தேவையான அளவு எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் கொட்டலாம் அரிசி வந்து ரெண்டு கை போடுறோம் கோழி தோந்த மாதிரி எடுத்துக்கலாம் நம்ம பலாரி கொஞ்சம் கொஞ்சம் கொத்துவோம் கம்பு ரெண்டு கை போட்டுக்கலாம் राय कुछ पोटा पद नेक्स्ट गोधुम अब सोलम इतना तीर ना ऊरा वाला तर नम एवना ऊतना अरे मण ना ऊरा वा अलुक वं कलाटर इप्डी पांग मिक्स ना नाम वो ऊरा वचरल ஊறிச்சு நான் தண்ணிய வடிச்சறலாம் பாருங்க இந்த இது வந்து சத்து மாவு நாங்க வாங்கி வச்சிருக்கனால போடுறோம் இது கோழிக்கெல்லாம் ரொம்ப சத்து இது குஞ்சுக்கு தான் மெயினா இது போடுவோம் இது வேணா போடலாம் இல்லனா தேவ இல்ல இப்ப நல்லா கலக்கிக்கலாம் இந்த சத்து மாவு நல்லா கலங்கணும் நல்லா வாயிச்சு இந்த பாருங்க எப்படி இருக்குது பாருங்க इतमी ना पुल पुल आड़े इन पांग मंडपा फर्स्ट ओडिया सापड़ा कुछ सापटे ना पड़क सापड़े मत कुछ वह एपड़ी सापड़ पत् निम्स अल्लाह गलो कुछ वे इत वो नुच कुछ इंपड़
இந்த உள்ள இருக்கிற அந்த ராகி இந்த சத்துமாவு தூள் அதெல்லாம் தான் குஞ்சு நல்லா சாப்பிடும். அரிசி இந்த கம்பெல்லாம் அவ்வளோக்கா சாப்பிட முடியாது, அதனால இந்த ராயெல்லாம் நல்லா சாப்பிட்ருங்க குஞ்சுங்க. இது மாதிரி நீங்களும் கொடுத்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பை ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க.